அடுத்தடுத்து நாங்க பதிவிடக்கூடிய காணொலிகளை நீங்க தொடர்ச்சியா பார்க்க முடியும். காணொலிகளை முழுமையா பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. இன்னைக்கு நம்ம தலைப்புக்குள்ள போலாம். பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இப்ப நம்ம இருக்கிறது 7வது பதிவுல இருக்கோம். கடந்த பதிவுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, லூயிஸ் 16 ஒரு ஜெனரல் அசம்பிளிக்கு கூப்பிட்டு இருக்காரு. மூணு எஸ்டேட் இருக்கக்கூடிய எஸ்டேட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து வர சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி 1614 தான் எஸ்டேட் ஜெனரல்ஸ் மீட்டிங் நடந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் 1789 தான் இப்ப அந்த எஸ்டேட் ஜெனரல்ஸ் மீட்டிங் நடக்குது. இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு எஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு கௌரவமும் அந்த மரியாதையும் தேர்ட் எஸ்டேட்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கல. அதுவும் இல்லாம தேர்ட் எஸ்டேட்ல இருக்கக்கூடிய மக்கள் 1% 1 vote அப்படிங்கறத கிளைம் பண்ணாங்க. ஆனா லூயிஸ் 16 1 estate 1 vote அப்படிங்கிற இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாரு. ரெண்டு பேருக்கும் அந்த கான்ட்ரவர்சி காரணமா தேர்ட் எஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த மக்கள் அப்படியே அசம்பிளியை விட்டு எந்திரிச்சு வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற இடத்துல நம்ம நிறுத்திக்கணும். இப்ப நம்ம எங்க இருந்து பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த வெளிநடப்பு செஞ்சாங்க இல்லையா, 1% 1 vote வேணும் அப்படிங்கிறத நாங்க இந்த வாக்கெடுப்பு கலந்துக்க மாட்டோம் சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சாங்க இல்லையா, 600 பேர் அந்த தேர்ட் எஸ்டேட் சார்ந்த 600 representatives வெளியில வந்துட்டாங்க. அப்படி வெளியே வந்தவங்க எங்க கூடுறாங்க அப்படின்னா, 20th June 1789 20 ஜூன் மாசம் 20ஆம் தேதி 1789 ஒரு இண்டோர் டென்னிஸ் கோர்ட் வெர்சைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இண்டோர் டென்னிஸ் கோர்ட்ல ஒன்னா சேர்றாங்க. அந்த தேர்ட் எஸ்டேட் பீப்புள் மட்டும் தான் அங்க ஒன்னா சேர்றாங்க. அப்படி ஒன்னா சேர்ந்து எங்களுக்குன்னு இனிமே பிரான்ஸ்க்குன்னு ஒரு தனி அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கியே தீரணும், அது உருவாகாத வரைக்கும் நாங்க இந்த இடத்த விட்டு கலஞ்சி போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுக்கிறாங்க. பாருங்க, 20th June 1789 அசம்பிள்டு இந்த ஹால் ஆஃப் இண்டோர் டென்னிஸ் கோர்ட் இந்த கிரவுண்ட் ஆஃப் வெர்சைல்ஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வெர்சைல்ஸ் அப்படிங்கிறது பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த வெர்சைல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டென்னிஸ் கோர்ட்ல தான் இவங்க ஒன்னா சேர்ந்திருக்காங்க. Declared themselves as a national assembly. அந்த மக்கள் அப்படி ஒன்னா சேர்ந்தாங்க இல்லையா, அந்த தேர்ட் எஸ்டேட்டை சார்ந்த அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களே அவங்கள நேஷனல் அசம்பிளியா டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. ஏன் நேஷனல் அசம்பிளியா டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, மொனார்க் அப்படிங்கிற அந்த அரசாட்சியுடைய அதிகாரங்களை எதிர்த்து இனிமே அரசு ஆட்சி முடியாட்சி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, மக்களாட்சி அப்படிங்கிறது தான் பிரான்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்களை தாங்களே நேஷனல் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சு அந்த டென்னிஸ் கோர்ட்ல சேர்ந்துடுறாங்க. அண்ட் ஸ்வோர் நாட் டு டிஸ்க்ளோஸ் டில் டிராஃப்டிங் எ கான்ஸ்டிடியூஷன் ஃபார் பிரான்ஸ். ஸ்வோர்னா சத்திய பிரமாணம் எடுத்துக் கொடுத்தல். அவங்களே என்ன பண்றாங்க, சத்திய பிரமாணம் செஞ்சுக்கிறாங்க. பிரான்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் அமைப்பு, தனி அரசியல் அமைப்பு, அனைத்து மக்களுக்கும் சமமான அதிகாரம், சமமான உரிமை, சமமான சட்டம், இப்படி ஒரு ஜனநாயக ரீதியிலான ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் உருவாகாத வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெர்சைல்ஸ்லயே நிக்கிறாங்க. டு லிமிட் த பவர்ஸ் ஆஃப் மொனார்க். இந்த அரசியல் அமைப்பு சட்டம் உருவானா அது என்ன செய்யும் அப்படின்னா, முடியாட்சி அரசர்களுடைய தனிச்சையான அதிகாரத்தை கட்டுப்படுத்தும். அளவுக்கு மீறி அவங்களால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அவருடைய அதிகாரங்களை வந்து பிரயோகப்படுத்த முடியாது, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பிரயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு எட்டணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. டு லிமிட் த பவர்ஸ் ஆஃப் மொனார்க் லெட் பை த மைரபியூ அண்ட் அபிசிஸ். இந்த மைரபியூ அப்படிங்கிறவரும் அபிசிஸ் அப்படிங்கிறவரும் இந்த தேர்ட் எஸ்டேட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ வழிநடத்துறாங்க. அந்த நேஷனல் அசம்பிளின்னு ஒன்று உருவாகணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவும், தேர்ட் எஸ்டேட் பீப்புளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஃபர்ஸ்ட் எஸ்டேட் செகண்ட் எஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய பிரிவு பிறப்புலேயே வரக்கூடிய அந்த அதிகாரங்கள் சலுகைகள்லாம் இருக்கக்கூடாது. அந்தந்த திறமைகளுக்கு அந்த அடிப்படையில தான் சலுகைகளும் திறமைகளும் அந்த உரிமைகளும் வரணும் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு பேரும் அவங்கள வழிநடத்துறாங்க, மைரபியூ அண்ட் அபிசிஸ். இதுல இந்த மைரபியூ அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னு கேட்டா, அவர் வந்து ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவர், நோபல் ஃபேமிலி அரச குடும்பத்தை சார்ந்தவர். இருந்தாலும் கூட இந்த தேர்ட் எஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள், ஆர்டிசன்ஸ், பெசன்ஸ், லாயர்ஸ், அதே போல வந்து பிசினஸ் பீப்புள், ஸ்மால் பிசினஸ் பீப்புள் இப்படி இருக்காங்க இல்லையா, அந்த ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த அந்த மக்கள் பல கஷ்டத்தை பார்த்து இவர் நோபல் ஃபேமிலியா இருந்தா கூட அந்த தேர்ட் எஸ்டேட் பீப்புளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி பப்ளிக்ல வந்து நிறைய ஜேர்னல்ஸ் இஷ்யூ பண்ணி பேசுறாரு. புக்ஸ், பேப்லெட்ஸ், ஹேண்ட் நோட்டீசஸ், நிறைய புரட்சிகரமான வாசகங்கள், தேர்ட் எஸ்டேட் பீப்புளுக்கு வந்து உரிமைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக புரட்சிகரமான வாசகங்கள் அடங்கிய பேப்லெட்ஸ் இஷ்யூ பண்ணி பயங்கரமான ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறாரு. பப்ளிக்ல வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு, மக்கள் எல்லாரும் பயங்கரமா அவரோட ஸ்பீச்சை கவனிக்க ஆரம்பிச்சிடறாங்க.
அதே போல அபிசிஸ் அபிசிஸ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டா அவர் ஒரு பிரீஸ்ட். அந்த பிரீஸ்ட் அவர் என்ன பண்றாரு, ஒரு முக்கியமான ஒரு ஜர்னல பப்ளிஷ் பண்றாரு. அபிசிஸ் த பிரீஸ்ட் ரோட் எ பாம்ப்ளெட் கால்ட் வாட் இஸ் தேர்ட் எஸ்டேட். ஏன்னா நிறைய அப்பாவி மக்கள் இருக்காங்க, தேர்ட் எஸ்டேட்னா என்னன்னு தெரியாத அப்பாவி மக்கள் இருக்காங்க. இந்த அபிசிஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, மக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்குறாரு. வாட் இஸ் கால்ட் தேர்ட் எஸ்டேட். தேர்ட் எஸ்டேட் அப்படின்னா என்ன, அந்த மக்களோட நிலை என்ன, அவங்க எவ்வளவு துன்பப்படுறாங்க, அவங்களுடைய அதிகாரங்கள்லாம் எப்படி வந்து நசுக்கப்படுது அப்படிங்கறத விவரிச்சு பல்வேறு விதமான துண்டு பிரசுரங்கள் பாம்ப்ளெட்ஸ் வந்து பப்ளிக்கு இஷ்யூ பண்ணி மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறாரு. ஏற்படுத்தின பிறகு அதே காலகட்டங்கள்ல ஒரு பக்கம் இது நடந்துட்டு இருக்கு, தனி அரசியலமைப்பு வேணும்னு சொல்லி அபிசிஸ் மைரபியோ புரியும். அப்ப நீங்க என்ன பண்ணுவோம், தொடக்கத்துல
இடத்துல இருந்து நம்மளுடைய காணொலிகளை தொடர்ந்து பார்க்கணும். அதே சமயம் அடுத்த காணொலி வரும்போதும் நீங்க தவறாம பார்க்கணும். உங்களுக்கு இந்த எல்லா காணொலிகளோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதனால நீங்க எதையுமே நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. தொடர்ந்து இந்த காணொலிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதே போல உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. இப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெவல்யூஷன் மட்டும் கிடையாது, எல்லா நிகழ்வுகளையுமே நாம உங்களுக்கு எளிய